வணக்கம் 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 அனைவருக்கும் வணக்கம். இது தமிழ் கேமர்ஸ் பிரதர் ஹூட். இது நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ் உங்களுக்கு இன்ஸ்டன்ட்டாக நோட்டிஃபிகேஷன் வரும். சரி பிரதர்ஸ், வி ஆர் ஃபைனலி ரீச் தி 50K சப்ஸ்கிரைபர்ஸ். ஸோ வெரி வெரி ஹாப்பி. ஸோ நீங்கள் இல்லாமல் இது வந்து கண்டிப்பாக பாசிபிளே கிடையாது. ஸோ எல்லாத்துக்குமே ரொம்ப 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 நன்றி, ரொம்ப தேங்க்ஸ். எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. நேற்று போஸ்ட் போட்டிருந்ததில் வந்துட்டு நிறைய பேர் வந்து செம்மையாக கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, எல்லாத்துக்குமே நன்றி. நாங்கள் வந்து 50K சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ணதுக்கப்புறம் நாங்கள் வந்து கண்டிப்பாக ஒரு லைவ் செஷன் வரும், அதில் சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாத்துக்கூட இன்ட்ராக்ட் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு என்ன பண்ணலாம், என்ன பிளான் பண்ணலாம் அப்படின்ட்டு வந்து உங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறோம். ஸோ நான் வந்து அந்த 50K சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு ரீச் பண்ணதுக்கு ஸ்பெஷல் வீடியோ வந்து மேக் பண்ணி போடுறேன். பட் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஃப்ரீ ஃபயர் நியூ அப்டேட்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். டே அதெல்லாம் ஏற்கனவே எல்லாருமே போட்டாங்கடா, நீ இப்போ வந்து போட்டிருக்கு அப்படின்னு கேட்கலாம். நம்மளும் போட்டணும்ல, நம்ம சேனலில் இருக்க சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் தெரியணும்ல, அதுக்காக தான் நான் வந்து மேக் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் பிரச்சனை கிடையாது. ஸோ தெரியாதவங்க இந்த வீடியோ பார்த்துருச்சுக்கோங்க. அதுவும் இல்லாமல் நான் கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்கிறேன். ஒவ்வொரு ஸோ ஒரு புது கேரக்டர் வருது, நிறையா ஸ்பெஷலான ஐட்டம்ஸ்லாம் வருது ஃப்ரீ ஃபயரில். ஸோ நிறையா ஸ்பெஷலான ஐட்டம்ஸ் வரப்போகுதுன்ட்டு ஒரு ரூமர்ஸ் இருக்குது, அதாவது எப்படி சொல்கிறது, பொருளியெல்லாம் இருக்குது. அதெல்லாம் ஃபஸ்ட்டு பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து அப்டேட்டில் பார்த்தீங்கன்னா, நியூ கேரக்டர் லாரா. ஏற்கனவே இருக்கிற ஃபிகரே நம்மளால் மெயின்டைன் பண்ண முடியல. இதில் வந்து லாரான்ட்டு ஒரு பயங்கரமான ஃபிகர் ஒன்று வருது. இதை பார்த்தாலே பார்த்துக்கிட்டிங்கன்னா செம்மையாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி தோணும். ஆனால் இந்த நான் செம்மையாக இருக்குன்னு சொன்னது வந்து ஃபிகரை சொல்ல, ஃபிகரும் செம்மையாக தான் இருக்குது. பட் நான் எதை சொல்கிறேன்னா, இதோட பவர் தான் சொல்கிறேன். நியூ கேரக்டர், இதோட கேரக்டரோட எபிலிட்டி பார்த்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், வேறு லெவல் எபிலிட்டிங்க. நீங்கள் வந்து கன் ஸ்கின் வந்து காசு போட்டு வாங்கறதுக்கு, டைமண்ட் கொடுத்து வாங்கறதுக்கு, இந்த கேரக்டர் மட்டும் வாங்கிட்டிங்கன்னா சும்மா தாறு மாறு பண்ணிவிட்டு போய்கிட்டே இருக்கலாம். ஏன்னா இதோட கேரக்டர் பார்த்துக்கிட்டிங்கன்னா அக்யூரசி வந்து பயங்கரமான ஒரு எபிலிட்டி. ஸோ இந்த கேரக்டருக்கு வந்து அக்யூரசி கொடுத்துருக்காங்க. ஸோ அக்யூரசி வந்து நீங்கள் கேரக்டரோட ஸ்கில்ஸ் டெவலப் பண்ண அக்யூரசி இன்னும் டெவலப் ஆகிட்டே தான் இருக்கும். ஆனால் அக்யூரசி ஒரு மைனஸ் இதுலேயும் இருக்குது. என்ன மைனஸ்ன்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா, நீங்கள் இந்த கேரக்டர் யூஸ் பண்ணும்போது, அதாவது ஸ்கோப் யூஸ் பண்ணி, இப்போ 2 ஸ்கோப் 4 ஸ்கோப் இல்லை நார்மலாக வந்து ஸ்கோப் யூஸ் பண்ணி பார்க்குறீங்க பார்த்தீங்களா, அப்போ தான் இவளுக்கு வந்து அக்யூரசி வந்து தாறுமாறாக இருக்கும். ஸோ இந்த கேரக்டர் வந்து கண்டிப்பாக வாங்கிக்கோங்க. ஏன்னா நீங்கள் நிறையா கன் ஸ்கின் வாங்கி வச்சுக்கிறதுக்கு, இவளை வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா, அதாவது இந்த கேரக்டர் வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு செம்ம யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த அப்டேட் பார்த்துக்கிட்டிங்கன்னா கிராஸ். என்னடா கிராஸ் எல்லாம் பார்த்துக்கிட்டா, ஏதோ நெல் இது மாதிரி இருக்கேடா, வயல் மாதிரி இருக்கேடா அப்படின்னு பார்த்துக்கிட்டா பயங்கரமாக விட்டுட்ருக்காங்க. ஃப்ரீ ஃபயர் வர வர வந்து 400 MB பப்ஜியில் இருக்கிற எல்லா கிராஃபிக்ஸையும் வந்து உள்ளுக்குள்ளார இன்செர்ட் பண்ணிகிட்டு இருக்கானுங்க. வேறு லெவலில் ஃப்ரீ ஃபயர் எங்கேயோ போக போகுது. நீங்கள் பாருங்கள், பப்ஜியில் இருக்கிற மாதிரி கேசஸ் எல்லாம் பயங்கரமாக இருக்கு. ஸோ வந்துட்டு இனிமேல் வந்து பப்ஜியில் விளையாடுற மாதிரி விளையாடுற வேண்டிய நிலைமை வரலாம். ஏன்னா அவன் கிராஸ்க்குள்ளே பதுங்கி உட்காந்துருக்கலாம். ஸோ எங்கே எவன் இருக்கானே தெரியாது. ஸோ கிராஸஸ் எல்லாம் தாறுமாறாக ஹைட்டாக இருக்குது. நம்ம வால்ஸ் வந்து அதிகமாக யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக கிராஸ்குள்ளார படுத்தே நம்ம வந்து கவர் எடுத்துக்கலாம். ஸோ இதுவும் வந்து பயங்கரமான அப்டேட் தான். இந்த அப்டேட்லாம் வந்து கூட சீக்கிரம் வரும் தான் ஃப்ரீ ஃபயரோட அஃபிஷியல் சைட்டில் போட்டிருக்கு. பட் எந்த டேட்டில் கரெக்டாக வருதுன்னு எனக்கு கரெக்டாக தெரில, உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த கிராஸஸ்லாம் வந்ததுக்கப்புறம் நமக்கு வந்து வால்ஸோட யூசேஜஸ் வந்து குறைஞ்சிரும். ஏன்னா அவன் கிராஸ்குள்ளரே படுத்துப்போம். நம்ம இனிமேல் வந்து பயங்கர கேர்ஃபுல்லாக விளையாடணும், அதாவது பதுங்கி பதுங்கி விளையாடணும், இல்லாட்டி தண்டனகாக தான். நான் இப்பயே சொல்லிட்டேன். அதுக்கடுத்த அப்டேட்ஸ் என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, அதுக்கப்புறம் என்ன அப்டேட்னா டீம் பேராஷூட்னு ஒன்று வரப்போகுது. டீம் பேராஷூட் பார்த்திங்கன்னா பப்ஜியில் இருக்கும். அது எப்படி இருக்குன்னா, நம்ம வந்து இறங்கும் போது 4 பேரும் 4 டிஃப்ரெண்ட் சைடில் இறங்கிடுவாங்க. ஸோ இப்போ நம்ம வந்து இறங்கும்போது ஃபாலோ கொடுத்துட்டோம்னா, நம்ம டீம்மேட் வந்து ஃபாலோ கொடுத்துட்டோம்னா அவங்க எங்கே இறங்குறாங்களோ அங்கே தான் இறங்குவோம். அது பப்ஜி விளையாண்ட நிறைய பேர்த்துக்கு தெரிஞ்சிருக்கும். பட் டீம் பேராஷூட்டும் வந்து வரது வந்து செம்மதான், செம்மையான அப்டேட். ஸோ அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு பயங்கரமான நியூ வெப்பன் வரப்போகுது, CG-15. பயங்கரமாக இருக்குது இந்த வெப்பனு. இது என்னடா வெப்பன்னு சர்ச் பண்ணி பார்த்தா இந்த மாதிரி ஒரு வெப்பனே இல்லை. ஆக்சுவலாக இது வந்து ஃப்ரீ ஃபயர்லே அவனுங்களே ஒரு கஸ்டம் மேட் வெப்பன் மாதிரி விட்டுருக்கானுங்க. ஸோ பயங்கரமாக இருக்குது. இந்த வெப்பன் எப்படி யூஸ் பண்ணுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, சார்ஜ், லாக் அண்ட் எலிமினேட். ஸோ இதுக்கு வந்து சார்ஜ் பண்ணி யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் போல். அதாவது எங்கேயாச்சும் இந்த வெப்பனுக்கு மட்டும் தனியாக சார்ஜர் வச்சுருப்பாங்க, அந்த சார்ஜரில் போய் நம்ம சார்ஜ் பண்ணிட்டு
எனிமியை லாக் பண்ணிட்டு சுடுறது. ஸோ இந்த வெப்பன் பொறுத்த வரைக்கும் பார்த்துக்கிட்டிங்கன்னா இதுக்கு எஸ்எம்ஜி ஆமோவோ ஏஆர் ஆமோவோ யூஸ் பண்ண முடியாதுன்னு தான் நான் நினைக்கிறேன். பட் எனக்கு கன்ஃபார்மாக தெரில, இதை நம்ம யூஸ் பண்ணி பார்த்தா நம்மளால் சொல்ல முடியும். ஸோ இந்த வெப்பனும் வந்து பயங்கரமாக இருக்குது. இந்த வெப்பன் வந்து ரேராக தான் எப்படியும் கிடைக்கும்னு நினைக்கிறேன். இந்த M79லாம் அங்கங்கே கிடைக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி கிடைக்கும். இல்லாட்டி வெறும் ஏர் ட்ராப்பில் மட்டும் கிடைக்கிற மாதிரி கூட அவங்களை செட் பண்ணலாம். ஸோ அவனுக்கு எப்படி செட் பண்ணுறாங்கன்னு தெரில. பட் ஆனால் இதோட ஸ்பெக்ஸ் பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்குது. எப்படின்னு நான் சொல்கிறேன், இந்த கன்னு பார்த்திங்கன்னா நீங்கள் முன்னாடியே சொன்ன மாதிரி தான், சார்ஜ் பண்ணி எனிமே லாக் பண்ணிவிட்டு சுட்டோம்னா அவனுக்கு மேலே மட்டும்தான் புல்லட் போடும். ஸோ இந்த வெப்பன் பொறுத்த வரைக்கும் பார்த்துக்கிட்டிங்கன்னா எந்த அளவுக்கு இந்த வெப்பனில் சார்ஜ் அதிகமாக இருக்கோ அந்தளவுக்கு வந்து நம்ம சுடும்போது டேமேஜும் வந்து அதிகமாகும். ஸோ இதுதான் அந்த சுடும்போது தெரிகிற ஸ்கோப்பு. இப்போ 73% இருக்குது. 73%ங்கிறது சார்ஜு. ஸோ இந்த சார்ஜ் வச்சுட்டு நம்ம சுட்டோம்னா இதுக்கு ஒரு டேமேஜ் இருக்கும். இதே 100% சார்ஜெல்லாம் வச்சுருந்திங்கன்னா வேறு லெவலில் டேமேஜ் ஆக போகுது. ஸோ இந்த வெப்பன்லாம் வந்ததுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த வெப்பனை எடுக்கிறக்கே ஒரு பயங்கரமான போட்டியாக இருக்க போகுதுன்னு தான் நான் நினைக்கிறேன். ஸோ ஃப்ரீ ஃபயர் பொறுத்த வரைக்கும் பார்த்துக்கிட்டிங்கன்னா திடீர்னு பயங்கரமாக என்னென்னமோ அப்டேட்லாம் விட்டுட்டுருக்குறானுங்க. சந்தோஷம்தான், சந்தோஷம்தான். ஸோ ஃப்ரீ ஃபயர் கண்ணுகளுக்கு கண்டிப்பாக நம்ம வந்து ஒரு தேங்க்ஸ் சொல்லிடணும். ஏன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா பப்ஜியில் 1.5 GB கொடுத்து கூட நம் டவுன்லோட் பண்ணால் கூட இவ்வளோ அப்டேட்ஸ்லாம் இருக்காது, இவ்வளோ நிறையா விஷயங்கள்லாம் இருக்காது. பட் எல்லாத்தையுமே இவனுக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா 400 MB கொண்டு வராங்க. அதாவது கிராஸ் ஆப்டிமைஸ் பண்ணுறது, டீம் பேராஷூட்டை, அப்புறம் இந்த மாதிரி புது கன்ஸ் கொண்டு வருது. பயங்கரமாக பண்ணிகிட்டு இருக்காங்க ஃப்ரீ ஃபயர் கார்னு எனக்கு தெரிஞ்சு. ஸோ பப்ஜியெல்லாம் இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். சொல்ல முடியாது, ஏன்னா பப்ஜி நிறைய பேர் விளையாண்டுருக்காங்க. பட் பப்ஜியோட கிராஃபிக்ஸை வந்து ஃப்ரீ ஃபயர்லேயே வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க, பயங்கரமாக இருக்குது. ஸோ கேம் பிளே நம்ம கம்பேர் பண்ணும்போதும் ஃப்ரீ ஃபயர் தான் செம்மையாக இருக்குன்னு நான் சொல்வேன். ஸோ இன்னொரு அப்டேட் என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த இன்ஃபோ பாக்ஸ்னு ஒன்று இருக்குது. இன்ஃபோ பாக்ஸ் என்னதுரா அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணி பார்த்தா தான் தெரிஞ்சுது. இன்ஃபோ பாக்ஸ் பார்த்திங்கன்னா லான்ச் பேட் மாதிரி அங்கங்கே இருக்கும். ஸோ இதை நம்ம வந்து எப்படி யூஸ் பண்ணுறதுனா, இந்த இடத்துல போயிட்டு யூஸ்ன்னு ஒரு பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணோம்னா அடுத்த சேவ் ஜோன் வந்து எந்த இடத்துல போட போகிறாங்கன்னு சொல்லிட்டு நமக்கு முன்னாடியே வந்து காமிச்சு கொடுத்துரும். அதே சமயம் அடுத்த ஏர் ட்ராப் வந்து எந்த இடத்துல வந்து விழுக போகுதுங்கிறதும் நம்மளுக்கு வந்து காமிச்சு கொடுத்துரும். ஸோ இந்த இன்ஃபோ பாக்ஸ் வந்து சமதான், இதோட யூஸும் வந்து சமதான். ஏன்னா அடுத்த ஏர் ட்ராப் வந்து எங்கே இருக்குன்னு நமக்கு காட்டி கொடுத்துருச்சுன்னா நம்ம ஆட்டோமேட்டிக்காக அந்த இடத்துல போய் வெயிட் பண்ணலாம் எனிமீஸ்க்காக. ஸோ இன்ஃபோ பாக்ஸ் வந்துருக்கிறது ஒரு நல்ல விஷயந்தான். ஸோ இன்ஃபோ பாக்ஸு அப்புறம் நான் எல்லா அப்டேட்டும் வந்து எப்போ விட போகிறானுங்கன்னு தான் தெரியல. ஸோ நான்லாம் ரொம்பவே ஆர்வமாக காத்துக்கிட்டு இருக்கேன், நீங்களும் காத்துக்கிட்டு இருப்பீங்கன்னு தெரியும். ஸோ அடுத்த அப்டேட் வந்து எப்போ அஃபிஷியலாக பண்ண போகிறானுங்கன்னு தெரியல. பட் கூடிய சீக்கிரம் பண்ணிடுவேன் தான் போட்டிருக்காங்க, கம்மிங் சூன் தான் போட்டிருக்கானுங்க. ஸோ சமாதான், சமாதான். அடுத்து வேற என்ன அப்டேட் வந்துருக்குன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் இந்த மாதிரி பூல் சைன்ட் ஒரு பிளேஸ் வரப்போகுது. அந்த இடம் வந்துட்டு வாட்டர் ஃப்ரண்ட்டுக்கும் ஷிப்யார்டுக்கும் நடுவில் இருக்கும். அந்த இடத்துல போய் நம்மளோட குறியை ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம், அதாவது ஷூட்டிங் ஸ்கில்ஸை ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இன்னொரு அப்டேட் என்னதுன்னா அதான் ஹார்ட் ஜோன் வரப்போகுது. சேவ் ஜோன் மாதிரி இல்லை. ஹார்ட் ஜோனுங்கிறது என்னென்னா, ஸ்டார்டிங் நம்ம கேமில் இறங்கும் போதே வந்து ஒரு ப்ளூ கலரில் ஒரு வட்டம் வந்துடும், அதாவது ரெட் கலரில் வட்டம் வரும் பார்த்திங்களா, அந்த மாதிரி ப்ளூ கலரில் வந்துடும். ஸோ அந்த இடத்துல இறங்கினோம்னா நமக்கு வந்து பயங்கரமான கன்ஸ்லாம் கிடைக்கும், அதெல்லாம் கேம் ஸ்டார்டிங்லேயே வந்துடும். ஸோ அதுவும் வந்து பயங்கரமான அப்டேட்டு. அடுத்து வந்து இன்னொன்று வந்து என்ன சொல்லிட்டு இருந்தாங்கன்னா, ஃப்ரீ ஃபயரில் வந்து அடுத்து 100 பிளேயர்ஸ் வரப்போகிறாங்க. அதான் நான் வந்து ஃப்ரீ ஃபயர் வந்து பப்ஜி அளவுக்கு கொண்டு வந்துட்டுருக்காங்கன்னு தான் எனக்கு ரொம்பவே ஷாக்கிங்காக இருக்குது எனக்கு தெரிஞ்சு. ஸோ ஹேட்ஸ் ஆஃப் தான் சொல்லணும் ஃப்ரீ ஃபயர் கேம் டெவலப்பர்லாம். எப்பட்றா நீங்கள் 400 MB எல்லாத்தையுமே கொண்டு வரீங்க, நானும் யோசிச்சுட்டு இருந்தேன். பட் இது வந்து கன்ஃபார்மாக எனக்கு தெரில, 100 பிளேயர்ஸ் வரப்போகிறாங்க அப்படின்னு சொல்கிறது எனக்கு கன்ஃபார்மாக தெரில. பட் வந்தால் இன்னும் செம்மையாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் புது மேப் ஒன்று வரப்போகுதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க, அதுவும் எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரில. இப்போ நான் காமிச்ச ஃபோட்டோஸ்லாம் பார்த்திங்கன்னா ஃப்ரீ ஃபயரோட அஃபீஷியல் இது ஃபேஸ்புக் பேஜ்லேருந்து எடுத்த ஃபோட்டோஸ் தான். இதெல்லாம் வந்து கன்ஃபார்மாக வருதுன்னு போட்டாங்க. பட் இன்னும் ஒரு சிலர் வந்துட்டு நிறைய அப்டேட்ஸ் கொடுத்துட்ருக்காங்க தெரியுமா, நியூ அப்டேட்ஸ் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்கெல்லாம் சொன்னதாக நான் சொல்லிகிட்ருக்கேன். ஸோ 100 பிளேயர்ஸ் வரப்போகிறாங்கன்னு சொல்கிறாங்க. அப்புறமேட்டுக்கு வேறு என்னென்னா, இது ஹெலிகாப்டர்லாம் வரப்போகுதுன்னு சொல்கிறாங்க. அது வந்து எனக்கு தெரியல, ஹெலிகாப்டர்லாம் வருமானு தெரில. பட்டு வந்துச்சுன்னா செம்மையாக தான் இருக்கும். அப்புறம் நியூ மேப் ஒன்று வரப்போகுதுன்னு சொன்னாங்க.
அதுவும் தெரில எந்த அளவுக்கு உண்மைன்ட்டு. பட் விடுவானுங்க, ஏன்னா ஃப்ரீ ஃபயர் வந்து நம்ம எக்ஸ்பெக்டே பண்ணாதப்போ தான் புகேட்ரி மேப்பே விட்டாங்க. அது ஸ்டார்டிங்லேருந்து ஃப்ரீ ஃபயர் விளாட்றவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஃபஸ்ட்டு ஒரே மேப் தான் இருந்துச்சு, திடீர்னு பார்த்தா ஒரு மேப் வந்துச்சு, என்னடான்னு பார்த்தா புகேட்ரி, அதுவும் வேறு லெவலில் இருக்குது. அப்புறம் இன்னொரு விஷயமும் வந்து நியூ அப்டேட்டில் சொல்லிட்டு இருந்தாங்க, என்னதுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இப்போ இந்த இடத்துல ஜிப்லைன்லாம் இருக்கும், சென்டோசாவிலேருந்து மார்ஸ் எலக்ட்ரிக் வர்றது அந்த மாதிரி ஜிப்லைன்ஸ்லாம் பெர்முடா மேப்பில் இருக்கும். பட் இந்த ஜிப்லைன்ஸை வந்து பீக்லேருந்து மற்ற எல்லா இடத்துக்கும் போகிற மாதிரி வரப்போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த அப்டேட்டும் வந்துச்சுன்னா நல்லா தான் இருக்கும். நான் எல்லா அப்டேட்டுமே, அதாவது எல்லோரும் சொன்னது பார்த்துக்கிட்டிங்கன்னா வரணும்னு தான் நானும் ஆசைப்பட்றேன். பட் கன்ஃபார்மாக வருமானு எனக்கும் தெரில, பட் வந்துச்சுன்னா வந்து தெரிக்க விட்டலாம் எல்லாம். இனிமேலாம் ஃப்ரீ ஃபயர் கேம்லாம் பயங்கரமாக இருக்கும்னு தான் நினைக்கிறேன். பட் கிராஸ் ஆப்டிமைஸ் பண்ணது வந்துட்டு எனக்கு எப்படி தோணுதுன்னா ஒரு டிஸ்அட்வான்டேஜ் மட்டும் தான் தோணுது. ஏன்னா கிராஸ் ஆப்டிமைஸ் பண்ணங்காட்டி நம்ம எல்லாருமே பார்த்துக்கிட்டிங்கன்னா நிறையா எனிமீஸ் எல்லாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா இது கிராஸ்குள்ளே பதுங்கிடுவானுங்க, நமக்கு எங்கே இருக்கானுங்க தெரியாது. ஸோ அந்த இடத்துல தான் நம்ம வந்து கண்டிப்பாக பதுங்கி பதுங்கி தான் இனிமேல் விளையாடுற மாதிரி இருக்கும், இல்லாட்டி கன்ஃபார்மாக சொல்கிறேன் போட்டு தள்ளிட்டு போய்கிட்டே இருப்பானுங்க. ஸோ அடுத்த அப்டேட்ஸ்க்காக காத்திருப்போம், கூடிய சீக்கிரம் வந்தால் நல்லா தான் இருக்கும். ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான் அப்டேட்ஸ் பற்றி பேசியாச்சு. ஸோ இந்த வீடியோ வந்து நீங்கள் பார்த்துருந்தா, கடைசி வரையும் பார்த்துருந்தா ரொம்ப நன்றி. அதுக்கப்புறம் சப்போர்ட் பண்ண எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி. 50K ஜேர்னிங்கிறது ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது, எப்படி சொல்கிறதுனே தெரில. அதுக்கு நான் தனியாக ஒரு வீடியோ மேக் பண்ணுறோம். ஸோ அன்டில் தென் இட்ஸ் டட் அப் பை பை, சி யூ, டேக் கேர் ஃப்ரம் டீம் தமிழ் கேமர்ஸ் பிரதர்ஹுட், எவ்ரிவன் டேக் கேர், பீஸ்.